வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்னி அண்ட் கிச்சன். இப்போ நம்ம சுரக்காய் கிரேவி எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். அது கால் கப்பு துவரம் பருப்பும் கால் கப் பாசிப்பருப்பு ஒரு பச்சை மிளகாய் போட்டு ஒரு சத்தம் வேக வச்சுக்கிட்டேன். ஒரு விசில் வச்சு 5 நிமிஷம் வச்சுக்கிட்டேன். ஒரு சுரக்காய் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இந்த அளவு புளியும் உப்பும் அதிலே போட்டேன். பாதி சுரக்காயை போட்டேன். இப்போ சரி காமிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டேன். நைஸாக நறுக்கி இது போட்டு ஒரு வெங்காயம் பூ புளி எல்லாம் போட்டாச்சு. மஞ்சள் பொடி எல்லாம் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டு கடைஞ்சிட்டு நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு சுரக்காய் மசியல் மாதிரி கடையல் கிரேவி ஆட்டம் வைக்கிறேன். அதை காட்டுறேன். இந்த ஏற்கனவே போட்டேன் உப்பும் புளியும். இந்த அளவு போட்டால் போதும். இதில் போட்டேன் இந்த அளவு புளியை இதுக்குள்ளே போட்டேன். அப்புறம் நல்லா மசிச்சுக்குவோம். ஒரு மேஷர் வச்சு மசிச்சுக்கலாம். எல்லாமே ஒன்றா போட்டனாலும் உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். சப்பாத்தி தோசை அடை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லி ஒரு 4-5 விசில் வச்சுட்டு நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் புல்கா சப்பாத்தி போட்டு காட்டுறேன். அதுக்கு தான் பண்ணுறேன். தண்ணி வேணால் அப்புறம் ஊற்றிக்கணும். சுரக்காயில் வேறு தண்ணி விடும். வேணால் அப்புறம் தாலி கேளு கொஞ்சம் கெட்டியாக தானே இருக்கணும். இதுவே தண்ணி விட்டுக்கோ ஒரு அரைக்கோணி வேணால் ஊற்றுறேன். 4-5 விசில் வைக்கணும்ல. அரைக்கோணி ஊற்றிட்டு நிறுத்திடுறேன். அப்புறம் செய்யல காட்டுறேன். தாளிச்சு ஊற்றிக்கணும். அப்புறம் நான் சப்பாத்தி இன்னைக்கு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தான் கரெக்டாக இருக்கும் கிரேவி. இப்போ தான் கரெக்டாக இருக்கும். 4 விசில் வச்சு நிறுத்திடுறேன். இந்த பருப்பு வேகாமல் ஒன்றா எல்லாம் போட்டால் 6 விசில் வைக்கணும். நான் பருப்பு 2 விசில் எடுத்துக்கிட்டேன். அதனால் போதும் 4 விசில். சுரக்காய் சீக்கிரம் வந்துடும். வைக்கிறேன் 4 சத்தம் வச்சு நிறுத்தி எடுத்துட்டேன். சுரக்காய் கிரேவிக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுருக்கேன். நல்லா மசிச்சிட்டேன்னா 2 ஸ்பூன் ஊற்றிக்கோ. ரொம்ப எண்ணெய் வேண்டாம். 2 ஸ்பூன் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கிறேன். பெருங்காயம் பருப்புலாம் இருக்கனால பெருங்காயத்தூள் எல்லாத்துக்கும் போட்டுக்கணும். கொஞ்சம் கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். உளுந்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். உளுந்து போடுறேன். கடுகு வெடிச்சிருச்சு. உளுந்து போட்டு 2 சீரகம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீரகத்தை அப்படி தேய்ச்சிட்டு 1/2 ஸ்பூன் சீரகம். பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். 1/2 ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இந்த பக்கம் கொதிக்க வச்சுருக்கேன். செவந்துருச்சு. இப்போ கொட்டிக்கலாம். சப்பாத்தி போட்டு காட்டுறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கேன். செவந்துருச்சு. இப்போ கொட்டிக்கலாம். கொதிகரம் ஃபஸ்ட்டு நாங்கள் காமிச்சிட்டு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. உப்பெல்லாம் போதும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 10:30 இப்போ போட்டுக்கலாம். நல்லா குழக்குழம்பு இருக்கு பாருங்க. சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி எப்பயுமே நம்ம உருளைக்கிழங்கு பருப்பே வைக்காமல் இப்படி மாற்றி வைக்கலாம். காய்கறியும் சுரக்காய் சாப்பிடாத கூட சாப்பிடா என்ன காயின்னு தெரியலன்னா அந்த ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு காட்டுறேன். சப்பாத்தி போட்டுக்கிறேன். சப்பாத்தியை போட்டுட்டு காட்டு. இந்த கொத்தமல்லி போட்டு ஒரு சர்விங் பவுல்லாம் மாற்றிட்டேன். சப்பாத்தியை போட்டுட்டு காமிக்கிறேன். புல்கா சப்பாத்தி எப்படி போடுறேன்னு காமிக்கிறேன். கல் அடுப்பில் போட்டிருக்கேன். தேய்ச்சிட்டு காட்டுறேன்.
பாருங்க சப்பாத்தி இப்படி போட்டுருக்கேன் தோசை கல்ல காய வச்சு இந்த அடுப்புல இப்போ போட்டுக்குவோம் லேசாக சூடு வரட்டும் லேசாக ரெண்டு பக்கம் ரவுண்ட் டாட் வரையெல்லாம் எடுத்துக்கணும் லேசாக காயட்டும் பா எடுத்துக்கிறேன் முழுக்கா சப்பாத்தி நெய் தடவி வச்சிடும் அதுவா அப்படி வரும் உட்காருங்க எப்படி உப்பு வருதுங்க மாற்றி விடணும் எல்லா பக்கமும் நெருப்புல படுற மாதிரி வைக்கணும் வெளியில் எடுத்துட்டு லேசாக ரெண்டு பக்கம் நெய் தடவி வச்சிடும் இன்னொன்று போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி வரணும் ரொம்ப கருகிடக்கூடாது கொஞ்சம் சிம்மில் மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப சிம்மிலையும் இல்லாமல் அப்போ தான் நல்லா புஷ்ஷன் கிளம்பி வரும் இன்னொன்று போட்டு காட்டுறேன் லேசாக அப்படி வரணும் அளவு வந்துட்டா போதும் இப்போ இப்படி வச்சோம்னா நல்லா இப்படி பாருங்க அப்படி நல்லா புஷ்ஷன் எந்திரிக்குது வரும் இப்படிதான் வரும் அதே போல் நல்லா வருது பாருங்க இங்கே வருங்க பஃபன் வருதா எல்லா பக்கமும் இந்த மாதிரி வேகாத பக்கமும் திருப்பி காமிச்சிடணும் அப்படியே புஷ்ஷன் வரும் போதும் வந்துருச்சு இப்போ லேசாக அந்த ப்ரஷ் வச்சுருக்கேன் அதில் நெய்யை தடவிட்டு காட்டுறேன் ரெண்டு பக்கமும் லேசாக நெய்யை தடவிட்டு இப்படி ப்ரஷ் வச்சு லேசாக சூடாக இருக்கையில் தடவிடணும் தடவிட்டால் கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும் அவ்வளோதான் லைட்டாக தடவினா போதும் இன்னைக்கு வந்து சப்பாத்தியும் சுரக்காய் கிரேவியும் வச்சுருக்கோம் இந்த புல்கா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சுரக்காய் கிரேவியும் சப்பாத்தியும் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்